ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் வந்து இன்றைக்கி பொங்கல் பிளாக் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் நைட்டு வந்து சுனாம்பு கோவி எல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு கோலம் போட்டுட்டு நைட்டு வந்து மெகந்தி என் பொண்ணுக்கு மெகந்தி வைக்கணும்னு சொன்னால் ஸோ மெகந்திலாம் வச்சுட்டு ஒரு நைட்டு ஒன் ஓ கிளாக் தான் படுத்தோம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு நம்ம வந்து ஒரு டீயோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து குளிச்சுட்டு டீ போட்டு நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மேக்கப் மட்டும் ஜஸ்ட் கேம்பேக்ட் பவுடர் காஜல் லிப்ஸ்டிக் இவ்வளோ தான் மேக்கப்பு வேறு எதுவுமே பண்ணிக்கல ஸோ இதெல்லாமே நாங்கள் பண்ணிவிட்டு நான் வந்து பொங்கலுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம் இந்த வீடியோவை பாருங்கள் நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வந்து இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து இனிமேல் வ்ளாக் அப்புறம் வந்து டெய்லரிங் சமையல் எல்லாமே போடுவேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நான் வந்து காஜல் வந்து ஃபேசஸ் கன்னடாவோட காஜலும் லிப்ஸ்டிக் வந்து அதுவும் ஃபேசஸ் கன்னடா தான் யூஸ் பண்ணுறேன் ஷேட் நம்பரும் ப்ராண்ட் நேமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் லைட்டாக மேக்கப்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வாட்ச் கட்டிக்கிறேன் ஸோ நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணணும் எத்தனை ஸ்டெப்ஸ் நம்ம ஸ்டாப் நடக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியணுன்றதுக்காக நான் ரெகுலராக வாட்ச் வந்து வியர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து லைட்டாக வாசலில் வந்து கலர் குளப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு கலர் கொலப்படி வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டு பேன்ஷ் பண்ணிக்கிறேன் எங்கள் டாக் பேர் வந்து ஸ்வீட்டி அவங்க இப்போ தான் வந்து ஹேண்ட் ஷேக் கொடுத்துலாம் இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து பொங்கல் பானை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பால் அப்புறம் தேங்காய் தண்ணி ரெண்டுமே ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பாப்பா ஊற்றுறா ஹரிஷ் வந்து பஜனைக்கு போயிட்டான் ஸோ பொங்கல் வைக்கும்போது அவன் இல்லை சாமி கும்பிடும்போது மட்டும்தான் அவன் வந்திருப்பான் பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வந்து கூப்பிட்றதுக்கு தச்சுநல்லூருக்கு போனாங்க எங்கள் மாமியார் அப்புறம் அம்மா எல்லாருமே வந்து பொங்கல் இப்படி தான் எங்கள் வீட்டில் வைப்பாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் ஊற்றணும் அப்புறம் தேங்காய் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் அரிசியை கலைஞ்சி அரிசி கலஞ்ச தண்ணியை வந்து ஊற்றுவோம் இதில் என்ன ஒரு முறைன்னா அந்த ஓலை இருக்குல்ல அது வந்து பானையில் நம்ம ஊற்றிருக்க தண்ணியில் வந்து பட்டுறக்கூடாது பட்டுட்டால் பொங்காது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு எப்போவுமே ஸ்வீட்டுக்கு வந்து கை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது மாதிரி ரொம்ப ஜாலியாக வந்தால் சுற்றிக்கிட்டே இருந்தான்ப்பா பொங்கப்பானை சுற்றி சுற்றி என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு ஓலையெல்லாம் எடுத்து கடிச்சிக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான் இது ஆக்சுவலி கேர்ள் பேபி இது வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே ஒரு வழியாக பால் வந்து பொங்கிடுச்சு பால் பொங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன் பால் பொங்கணுன்னா லைட்டாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அரிசி எடுத்து மூணு டைம் சுற்றிட்டு மூணு டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் நம்ம அரிசியை கரண்டி வச்சு நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் கோரிக்கிறேன் கோரிவிட்டு நான் அரிசி எல்லாத்தையுமே போட்டு பொங்கல் வைக்கிறேன் அரிசியெல்லாம் நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்ல அதுக்குள்ளே வந்து நான் தனிஷ்டாக்கு வந்து ஆஃப் சாரியை வந்து கட்டி விட்டுட்டு அவளை கொஞ்சம் ரெடி பண்ணி விடலாம் ஏன்னா அவள் வந்து காலையிலேருந்து கிளம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கொஞ்சம் ரெடி பண்ணதுக்காக போயிட்டேன் அவளை அவளுக்கு தாவணிலாம் கட்டியாச்சு இந்த ட்ரெஸ் கூட நான் ஸ்டிச் பண்ணது தான் ஸ்கெட்டு அப்புறம் ப்ளவுஸ் எல்லாமே நான் அதுக்கப்புறம் நானும் கிண்டுற மாதிரி எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளோ கிண்டி பார்த்துட்டு இருந்தா ச பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் மாடிக்கு கொண்டு வந்துட்டோம் ஏன்னா நான் இருக்கிறது மாடி கீழே தான் நாங்கள் பொங்கல் வச்சோம் சில மாடிக்கு கொண்டு வந்துட்டு நான் வந்து எல்லா கிழங்கையும் தொளி உரித்து கட் பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி பழம் வந்து பழங்கள் யூஸ் பண்ணணும் அது போக காய் யூஸ் பண்ணுறதுல தான் இந்த குழம்பே வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நான் காயும் சேர்த்து காயும் பழமுமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லா கிழங்கையும் நான் உரித்து வேக வச்சுட்டேன் நான் வறுத்து எல்லாமே திரித்து நான் வந்து குழம்பும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடாக வந்து தடியங்காய் அதாவது பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காவை தயிர் பச்சடி மாதிரி வைக்கணும் இப்போ பொங்கல் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு நான் பச்சை காய்கறியே இல்லாமல் வெறும் கிழங்குகள் மட்டும்தான் போடுவேன் போட்டு குழம்பு வச்சுட்டு த தடியங்காய் வந்து தயிர் பச்சடி ஸோ நம்ம வந்து தயிரில் பச்சை மிளகா மல்லியலை கருவேப்பிலை எல்லாம் போட்டு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் சக்கரை பொங்கல் வந்து நாங்கள் குக்கரில் தான் ரெடி பண்ணுவோம் ஸோ வீட்டில் குக்கரில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றோம் அங்கே வச்சுருக்க ட்ரெஸ் வந்து யாருக்கு சாமி கும்பிட்றோன்னா எங்கள் மாமனாருக்கும் அவங்களோட அம்மாக்கும் ஸோ அவங்களுக்காக ட்ரெஸ் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க தான் கட்டணும் ஸோ நானும் என் ஹஸ்பண்ட்மே நாங்கள் வந்து கட்டிக்குவோம் ஸோ ஒரு வேஷி ஷர்ட்டை அப்புறம் ஒரு சாரி மட்டும் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தால் கூட அவங்கள காலையிலே போட சொல்லிடுவோம் இந்த ஹரிஷ் வந்து சாமி கும்பிட்றான் நாங்கள் சாமி கும்பிட்ற டயத்துக்கு அவன் வந்துட்டான் அவனை அவங்க அப்பா போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க நீர் விட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து வியார் பண்ணிக்கிறோம் சாமி கும்பிட்டுட்டு இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கட்டிடுறோம் ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்து நான் எப்படின்னா ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல சும்மா ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து கோல்டன் கலரை போட்டு சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டென் மினிட்ஸ் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டேன் நான் இதுக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணேன் ஒன் வீக் கழித்து நான் அதுக்கான ஃபோட்டோவை லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் பிளாக்ல சந்திக்கலாம்